ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் கார்னர். இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான். இருந்தாலும் நான் இன்றைக்கி வீட்டில் செய்கிறதுனால வீடியோவாக எடுத்திருக்கேன், பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. நான் இன்றைக்கி ஒரே ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு மாங்காய்க்கு நீங்கள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இது எண்ணெய் ஜாஸ்தி வேண்டாம், ஏன்னா நம்ம அப்பப்போ போட்டுக்கு போகிறோம் இல்லையா. அதனால் அப்புறமா பெருங்காயத்தூள், இது வந்து வெந்தயத்தூள். வெந்தயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வந்த வர வரைக்கும் வறுத்துட்டு பொடிச்சு வச்சுருக்கிறது. இந்த வெந்தயத்தூள் வந்து கொஞ்சம் போட்டால் போதும், ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும். இது இல்லைனாலும் பரவாயில்ல, மீனும் இருக்கிற பொருளாக வச்சு செஞ்சுக்கலாம். மிளகாத்தூள், சிகப்பு மிளகாத்தூள் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, கடுகு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன், அப்புறம் ஒரு மிளகா வெத்தலை நான் கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் நல்லா கழுவிட்டேன்னா, நல்லா கழுவியாச்சு, தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து வெட்டிட்டு நம்ம வந்து நறுக்கிக்கலாம். நம்ம இது வந்து தோலோடு தான் போட போகிறோம். அங்கே கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் அதை மட்டும் செத்தி எடுத்துட்டேன் தோல். நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது வந்து கிளிமுக்கு மாங்காயில் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் புளிப்பு மாங்காயிலையும் போடலாம். புளிப்பு மாங்காயில் போடுறீங்கன்னா மிளகா பொடி உப்பு ஜாஸ்தி சேர்த்துக்கணும். அப்போ இது வந்து நறுக்கும்போது கொஞ்சம் பொடியாக நல்லா சின்ன சின்னதாக நறுக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா சேர்ந்துட்டுருக்கும். பெருசு பெருசாக நறுக்கும்போது தனித்தனியாக நிற்கும். எவ்வளோ லேசாக உங்களுக்கு துண்டுகள் போட்டுக்க முடியுமோ அவ்வளோ லேசாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எல்லா மாங்காயும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாங்காய் நறுக்கியாச்சு. இது ஒரு கப்பு கிட்டே இருக்கும் நறுக்கின மாங்காய். இதுக்கு வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மிளகாத்தூள் வந்து அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1.5 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டேன். காரம் ஜாஸ்தி வேணும் எங்களுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பச்சையாக தான் போடணும். அதுக்கு அடுப்பில் வச்சு சூடாக்கவே வேண்டாம். இந்த ஊறுகாய்க்கு அடுப்பில் போட்டு வதக்கிங்கன்னா டேஸ்ட்டு போயிடும். இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் அடுப்பில் வைக்கக்கூடாது. உப்பு எல்லாம் நீங்கள் பார்த்து, இந்த 1 டேபிள்ஸ்பூன் தாராளமாகவே இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ வேண்டாட்டால் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா. இனிமேல் இதுக்கு நம்ம எண்ணெயை விட்டுடலாம் தாளிச்சு. இது இப்படியே சாப்பிடக்கூட நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு தாளிக்காமையே கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இல்லை பெருங்காயத்தூளும் போட்டுடணும். நீங்கள் தாளிக்கலைன்னா இதிலே பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுடணும். இப்போ நான் தாளிக்கும் போது எண்ணெயில் போட்டுக்க போகிறேன். வைக்கிறதுக்கு ஆயில் வச்சிடலாம். ஆயில் வந்து நீங்கள் இவ்வளோ கூட வேண்டாட்டா கம்மி பண்ணிக்கலாம். ஆயில் கம்மி பண்ணி விட்டால் போதும், ஏன்னா இது இன்ஸ்டன்ட் ஊறுகாதானே. நீங்கள் நிறையவா பண்ணும்போது ஆயில் ஜாஸ்தி விடணும், ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. இது அப்பப்போ பண்ணுறதுனாலே நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டால் கூட போதும். நான் 2 டேபிள்ஸ்பூன் விட்டுருக்கேன் இன்றைக்கி. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, அடுப்பை சின்னதாக்கிக்கலாம். கடுகும் மிளகாத்தூள் நான் போட்டுட்டேன். இப்போ திருப்பி அடுப்பை பெருசாக்கியிருக்கேன். கடுகு வெடிக்கணும். கடுகு கொஞ்சம் தான் போட்டுக்கணும், ஒரு மாங்காய் தான் எடுத்துருக்கோம். ஜாஸ்தி கடுகு வேண்டாம், 1/2 டீஸ்பூன் போதும். ஒரு மாங்காய்க்கு 1/2 டீஸ்பூன் போதும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுது. பெருங்காயத்தூளில் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வெந்தயத்தூள், 1/2 டீஸ்பூன் கூட வேண்டாம், 1/4 டீஸ்பூன் போதும். போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே இதில் விட்டுறேன். தாளிச்சு கொட்டியிருக்கோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு இப்போது இன்ஸ்டண்ட்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுது. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் 2-3 நாள் செலவழிச்சிடணும். நீங்கள் 1 வாரம் வச்சா கூட ஒரு மாதிரி தண்ணி விட்டுட்டு ஒரு வாசனை வந்துடும். ஆனால் 2-3 டேஸ்க்குள்ளே செலவழிச்சிட்டா கரெக்டாக இருக்கும். இது அப்பப்போ போட்டுக்கலாம் மாங்காய் சீசனில். இப்போ இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி. இது வந்து தயிர் சாதத்து கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சீக்கிரமும் செஞ்சிடலாம். இப்போ இந்த மாங்காய் ஊறுகாயை தயிர் சாதத்து கூட சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுவையான மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.